ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருக்கிறோம் காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன கடந்து போன வாரத்தின் நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் சென்ற வாரம் உங்கள் கோடி பண்பலை நூறு புள்ளி ஐந்து நக்சில் வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு பக்கம் தண்ணிக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு இயற்கையோட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இயற்கையை நாம் இருக்கோமா இல்லை இயற்கை நம்மளை இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல என்ன இருந்தாலும் இயற்கையோட இணைஞ்சு போகிற வாழ்க்கை தான் எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நிம்மதியையும் கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை காரணமாக இந்தியாவில் எட்டு மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இதுல பீகார் குஜராத் கேரளா அசாம் மாநிலங்கள்ல அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு போன புதன்கிழமை வரைக்கும் இந்தியா முழுவதும் பெய்த மழை மற்றும் வெள்ளத்தினால ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க பலியாகியிருக்காங்க இருக்காங்க போன ஒரு வாரத்துல கேரளாவில தொண்ணூத்தி ஒரு பேரும் கர்நாடகாவை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேரும் ஒடிசாவை சேர்ந்த எட்டு பேரும் உயிரிழந்திருக்காங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களுக்கு இடையில குஜராத்திலிருந்து குறைந்தது தொண்ணூத்தி எட்டு பேரும் பீகார்ல நூத்தி இருபத்தி மூணு பேரும் அஸ்ஸாம்ல எழுபத்தி ஒரு பேரும் உயிரிழந்திருக்காங்க பெரும்பான்மையான மாநிலங்கள்ல இருந்து வெள்ள நீர் குறைந்து வர நிலையில அடுத்த மூன்று நாட்கள்ல பல இடங்கள்ல பலத்த மழை பெய்யும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்கு மழை பெய்யும்போது போது பாதுகாப்பா இருக்கிறது நம்மளோட முக்கியமான பொறுப்பு மின்சாரம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா கையாளணும் குழந்தைங்களையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கங்க பண்பலை நூறு புள்ளி ஐந்து மெகாஹில் கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பாய் சென்ற வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கர்நாடகத்தின் குடகு மாவட்டத்திலையும் கேரளாவில வயநாடு பகுதியிலையும் தொடர்ந்து பெய்த பலத்த மழையின் காரணமாக மைசூர் பக்கத்தில் இருக்கிற கே அணைக்கும் கபினி அணைக்கும் நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாக அந்த அணைகளோட நீர்மட்டம் வேகமா உயர்ந்ததுனால அவற்றிலிருந்து தமிழகத்துக்கு காவிரியில அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நிலைமையில போன புதன்கிழமை காலையில மேட்டூர் அணை நீர்மட்டம் நூறு அடியை எட்டிச்சுங்க இதன் மூலமா அறுபத்தி ஐந்தாவது முறையாக நூறு அடியை எட்டியிருக்குது மேட்டூர் அணை போதிய நீர் இருப்பு இருந்ததால காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணை ஆண்டுதோறும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படுவது வழக்கம் ஆனா இந்த ஆண்டு போதிய அளவுக்கு நீர் இல்லாததுனால ஜூன் பன்னெண்டாம் தேதி அணை திறக்கப்படல இப்போதைக்கு நீர் மட்டும் நூறு அடியை எட்டி விட்டதுனால பாசனத்துக்காக அணை திறக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணைய திறந்து வச்சாரு மேட்டூர் அணை திறப்பு மூலமா டெல்டா பகுதியில பதினாறு லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறும் கால்வாய் பாசனத்தின் மூலமா சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்கள்ல இருக்க நாற்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுங்க போன வாரம் ட்ரெண்டே நெல்லையில கொள்ளையர்களை விரட்டி அடிச்ச வீர தம்பதிகள் தான் நெல்லை மாவட்டம் கடையம் கல்யாணிபுரத்தை சேர்ந்த சண்முகவேல் இவருக்கு வயது அறுபத்தி எட்டு இவரு தனியார் நூற்பாலையில பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவருடைய மனைவி செந்தாமரை அவங்களுக்கு வயது அறுபத்தி ஐந்து போன ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் சண்முகவேல் அவர்கள் வீட்டு வராண்டால அமர்ந்து செல்போன்ல அவரோட மகன்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தாரா அப்போ அவருக்கு பின்னாடி தோட்டத்தில் பதுங்கியிருந்த ஒரு திருடன் வந்து நைசா அங்க வந்து அவர் சண்முக வேலை வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்து வீட்டுக்குள்ள இருந்த செந்தாமரை வெளியே ஓடி வந்து நாற்காலி அது மாதிரி கையில கிடைச்ச எல்லா பொருளையும் எடுத்து அந்த திருட மேல தூக்கி எரிஞ்சிருக்காங்க அதுக்குள்ள தோட்டத்துல மறைஞ்சிருந்த இன்னொரு திருட அங்க வந்திருக்காங்க கொள்ளையர்கள் இருவரும் வயதான தம்பதிய அறிவாளால வெட்ட முயன்றிருக்காங்க ஆனாலும் அந்த தம்பதிகள் அங்க இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த கொள்ளையர்கள் மேல தொடர்ந்து தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமும் கொள்ளையர்கள் வந்து அரிவாளை காட்டி மிரட்டியிருக்காங்க இருந்தாலும் மனம் தளராத அந்த வயதான தம்பதிகள் வந்து அவங்கள விடாமல் தாக்கி இதில் நிலை கொலைஞ்சு போன கொள்ளையர்கள் வந்து அங்கிருந்து ஓடிட்டாங்க இந்த கொள்ளையர்களோட துணிச்சலோட போராடினப்போ அந்த அறிவாள் வெட்டில் வந்து அவங்க செந்தாமரை கையில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு கொலை நடந்த வீட்டில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அதில் வந்து கொள்ளையர்கள் எப்படி வீட்டுக்குள்ள புகுந்தாங்க அவங்க எப்படி அந்த அறிவாளை காட்டி அவங்கள எல்லாம் மிரட்டினாங்க அதுக்கு அவங்க எப்படி பதில தாக்குனாங்க கொள்ளையர்களை வந்து அந்த கணவன் மனைவி இருவரும் துணிச்சலோட எப்படி விரட்டி அடிச்சாங்க இது மாதிரி எல்லா காட்சிகளுமே பதிவாகி இருந்தன இந்த காட்சிகள் என்னாச்சுன்னா போன வாரம் இணையதளங்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லயும் வைரல் ஆயிடுச்சு இந்தியாவோட கிட்டத்தட்ட நிறைய செய்தி சேனல்களையும் இந்த செய்தி வந்து இடம்பெற்றது வயதான தம்பதியரோட துணிச்சலை பலரும் பாராட்டிட்டு வராங்க போன புதன்கிழமை மாவட்ட போலீஸ் சூப்பர்டெண்ட் திரு அருண் சக்தி குமார் நேரில் சென்று பாராட்டியிருக்காரு இந்த வீர தம்பதிகளோட துணிச்சலை கண்டு தமிழக அரசோட வீர தீர செயல்கள் விருது வழங்க மாவட்ட கலெக்டர் சில்பா அவர்கள் பரிந்துரை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தமிழக அரசு விருதும் வழங்கியிருக்கு தங்கம் விலை பவுனுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதிகரித்து ஒரு பவுன் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தை தாண்டி இருக்கு கடந்த பன்னிரெண்டு நாட்களில் மட்டும் பவுனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபா உயர்ந்திருக்கு தங்கம் விலை தொடர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை சந்திச்சுக்கிட்டே வருதுங்க கடந்த ரெண்டு மாதங்களாக அதனோட விலை அதிகரித்து கொண்டே போகுது அதுலயும் இந்த மாத தொடக்கத்திலிருந்தே கட்டுக்கடங்காமல் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு கடந்த இரண்டாம் தேதி கிராமுக்கு எழுபத்தி மூன்று ரூபாயும் பவுனுக்கு ஐநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயும் அதிகரிச்சிச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுனு இருபத்தி ஏழாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனையானது அதுக்கப்புறமும் தங்கம் விலை வந்து ஏர்முகத்தை நோக்கியே பயணிச்சது கடந்த ஏழாம் தேதி ஒரு பவுன் தங்கம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாயை கடந்தது போன செவ்வாய்க்கிழமை ஒரு பவுன் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை தாண்டி இருக்குது இதுபடி பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு கிராம் தங்கம் மூவாயிரத்து அறுநூற்று மூன்று ரூபாய்க்கும் ஒரு பவுன் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகிருக்கு தங்கம் விலையைப் போலவே வெள்ளி விலையும் அதிரடியாக உயர்ந்துட்டு வருது தங்கத்தோட விலை தொடர்ந்து உச்சத்தை நோக்கி போறதற்கான காரணம் குறித்து மெட்ராஸ் வைரம் மற்றும் தங்கம் வியாபாரிகள் சங்கத் தலைவர் திரு ஜெயந்திலால் ஷலானி சொல்லும்போது சீனா ஹாங்காங் மற்றும் ஐரோப்பிய மத்திய வங்கி தங்கத்தை அதிக அளவில் வாங்க தொடங்கியிருக்காங்க இதன் காரணமா விலை உயர்ந்து கொண்டே போகுது இனி வரக்கூடிய நாட்கள்லையும் தங்கம் விலை அதிகரிக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல இன்னும் சில நாட்கள்ல ஒரு பவுன் தங்கம் முப்பதாயிரம் ரூபாயை தொட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பாய் சென்ற வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாட்டிலேயே முதன்முறையாக குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசி போடும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியிருக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிமோ காக்கல் மற்றும் இரத்த நாள அறுவை சிகிச்சை பிரிவு புதன்கிழமை தொடங்கப்பட்டுச்சு இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் விழாவில் அவர் பேசினப்போ என்ன சொன்னார்னா இந்தியாவிலேயே முதன் முறையாக ஒன்றரை கிலோவுக்கும் குறைவாக எடை கொண்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு நிமோ காக்கல் ஊசி போடப்படுது இந்த திட்டம் தமிழகத்தில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டிருக்கு ஒரு ஊசியோட விலை நான்காயிரம் ரூபாய் நான்கு ஊசிகள் வந்து போடணும் இதற்கு எந்தவித கட்டணமும் வாங்கப்படுவதில்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு ஒன்றரை கிலோவுக்கும் குறைவான எடையோட பிறக்கிற குழந்தைகளுக்கு உள் உறுப்புகள் போதிய அளவு வளர்ச்சியின்றி காணப்படும் குறிப்பா நுரையீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களால சுவாசிக்கிறதுக்கு இருக்கும் இதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவா காணப்படும் இதுல நுரையீரல் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நிமோ காக்கல் தடுப்பூசி குழந்தை பிறந்த ஒன்றரை இரண்டரை மூன்றரை மற்றும் பதினைந்தாவது மாதம் அப்படின்னு நான்கு முறை போடப்படணும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குறது ஒவ்வொரு கடமையும் தான் காமன்வெல்த் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த போட்டியில பெண்கள் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இடம்பெறும் அப்படின்னு காமன்வெல்த் விளையாட்டு சம்மேளனமும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் போன புதன்கிழமை அறிவிச்சிருக்காங்க இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் எட்டு அணிகள் கலந்து கொள்ளும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் கிரிக்கெட் இடம்பெறது இது இரண்டாவது முறையா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கோலாலம்பூரில் நடந்த போட்டியில் ஆண்கள் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டி முதன்முறையாக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இது குறித்து காமன்வெல்த் விளையாட்டு சம்மேளன தலைவர் திரு டாமின் லூயிஸ் மார்ட்டின் சொல்லும்போது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு கிரிக்கெட் மீண்டும் திரும்புவத மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இது குறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதிகாரி மானு அவங்க உண்மையிலேயே இது பெண்கள் கிரிக்கெட்டுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாகும் சர்வதேச கிரிக்கெட் உலகினர் இந்த போட்டியை சேர்க்க ஒருங்கிணைந்த ஆதரவு அளிச்சாங்க அப்படின்னு சொன்னாரு இந்த காமன்வெல்த் போட்டியில துப்பாக்கி சுடுதலுக்கு இடம் இல்லை அப்படின்னு திரு டாமின் லூயிஸ் சொல்லியிருக்காரு மியான்மர்ல கடந்த வாரம் நடந்த இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டவருக்கான மூன்றாவது ஆசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில இந்திய அணி இறுதி ஆட்டத்துல ஒன்றுக்கு மூன்று என்ற செட் கணக்கில் தோல்வி கண்டு வெள்ளிப்பதக்கம் பெற்றது வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணில இடம் பிடித்துள்ள வீரர்கள் அதிகாரிகள் உட்பட பதினேழு பேருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் இந்திய கைப்பந்து சம்மேளன தலைவர் திரு எஸ் வாசுதேவன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு விரைவில் பாராட்டு விழா நடத்தி இந்திய அணியினருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்னு கைப்பந்து சம்மேளன பொதுச் செயலாளர் திரு ராமதாஸ் சிங் ஜக்கார் தெரிவிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணி இருபது ஓவர் தொடர மூன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற கணக்குல முழுமையா தன்வசப்படுத்துச்சு அடுத்து மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் நடந்துட்டு வருது இதுல முதலாவது ஆட்டம் மழையால பாதியில ரத்தானது இரண்டாவது ஆட்டில இந்திய அணி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடர்ல ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற கணக்குல முன்னிலை வகிச்சது இந்த நிலைமையில இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி போர்ட் ஆஃப் ஸ்பெயின்ல நடந்துச்சுங்க இந்திய அணில ஒரே மாற்றமா பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு பதிலா யுஷ்வேந்திர சாகல் சேர்க்கப்பட்டாரு வெஸ்ட் இண்டீஸ் அணியில காற்றல் ஒஷானி தாமஸ் ஆகியோர் நீக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலாக கீமோ பால் பாப்பியான் ஆலன் இடம்பெற்றிருந்தாங்க டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல்ல பேட்டிங்க தேர்வு செஞ்சுச்சு ரெண்டாவது ஓவர்லயே மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு இதனால கொஞ்ச நேரம் ஆட்டம் பாதிக்கப்பட்டுச்சு ஆனாலும் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்கோட முடிவுல வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து ஓவர்கள்ல ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூத்தி நாற்பது ரன்கள் எடுத்திருந்துச்சு அதுக்கப்புறம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட இந்திய அணி விளையாட ஆரம்பிச்சது ஆட்டத்தின் இறுதியில விராட் கோலி தொண்ணூத்தி ஒன்பது பந்துகளுக்கு பதினான்கு ரன்களும் கேதர் ஜாதவ் பனிரெண்டு பந்துகளுக்கு பத்தொன்பது ரன்களும் எடுத்து கடைசி வரை இழக்காம களத்துல இருந்தாங்க முடிவுல இந்திய அணி முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் சார்பில் பாபி நாலன் இரண்டு விக்கெட்டுகளும் கெமா ரோஜ் ஒரு விக்கெட்டும் வீழ்த்திருந்தாங்க இதன் மூலமா டக்வர்த் லூயிஸ் முறையில வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்துல ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெற்று தொடர கைப்பற்றுச்சுங்க கோடைப்பந்தலை நூறு புள்ளி மெகா ஹெட்ஸில் கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பாய் சென்ற வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சாலை போக்குவரத்துக்கான கடுமையான விதிமுறைகளுடன் கூடிய மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதா சமீபத்தில் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு குடியரசுத் தலைவர் அவர்களும் ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க அபராதம் குறைவா இருக்கிறதுனால விதிமீறல ஈடுபடுவோர் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க போக்குவரத்து போலீசார் தமிழகத்துல சென்னையில முதலில் இது அமல்படுத்த போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சாலையில அதிவேகமா பைக் ரேஸ்ல ஈடுபட்டா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டினால் பத்தாயிரம் ரூபாயும் பர்மிட் இல்லாம வாகனம் ஓட்டினா பத்தாயிரம் ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் பைக்ல அதிகம் பேர் சென்றால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் டிரைவிங் லைசன்ஸ் மூன்று மாதங்களுக்கு தகுதி இழப்பு ஹெல்மெட் வாகனம் ஓட்டினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் டிரைவிங் லைசன்ஸ் மூன்று மாதங்களுக்கு தகுதி இழப்பு கார்ல சீட் பெல்ட் அணியாம வண்டி ஓட்டினா ஆயிரம் ரூபாய் அபராதம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வாகனம் ஓட்டினால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் இதுக்கு முன்னாடி அது ஐநூறு ரூபாயா இருந்துச்சு டிரைவிங் லைசன்ஸ் தகுதி இழப்புக்கு பின்பும் வாகனம் ஓட்டினால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் போக்குவரத்து விதிமுறைகளுக்கான பொது அபராதம் வந்து ஐநூறு ரூபாய் இதுக்கு முன்னாடி அது சாலை ஒழுங்குமுறை விதிகளை மீறுதலுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு போக்குவரத்து விதிகளை சரியா பின்பற்றுவது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது போன வாரம் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் வரும் வாரம் என்ன தர காத்திருக்கிறது காத்திருப்போம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் சலீமா ஷாஜஹான் ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருக்கிறோம் காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன கடந்து போன வாரத்தின் நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் சென்ற வாரம் உங்கள் பண்பலை நூறு புள்ளி ஐந்து மெக்ட்ஸில்